இருக்கிறது ஒரி கிராஃப்ட் சேனல். என்னடா நேற்று எதாவது ட்ரெஸ் போட்டிருந்தேன் இன்னைக்கு இதே ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நான் ரெண்டு வீடியோமே ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேணும்னா உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சட்டையை மாற்றியாச்சு. ஸோ அந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு தலையாட்டு பொம்மை செய்கிறோம்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இது சாதாரண ஒரு பலூன் தான். ஸோ அப்போ நான் இப்படி கீழே விட்டுட்டு இப்படி விட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நிற்கிது பாருங்கள். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பலூன் ஒன்று தேவைப்படும். ஸோ கொஞ்சம் பெரிய பலூனாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சில்லற காசு ஒன்று தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சில்லற காசே எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த பலூன்குள்ளே போகிற அளவுக்கு சில்லற காசே எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய சில்லற காசெல்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ பொறுமையாகவே உள்ளே விடுங்க. ஸோ கிழிச்சிடாதீங்க, கிழிச்சிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ உள்ளே விட்டுக்கோங்க பொறுமையாக. ஸோ இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ அந்த எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க, பலூனோட எண்டு வரைக்கும். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ பலூனோட எண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அதை நல்லா அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு ரப்பர் பேண்டை போட்டு நம்ம கட்ட போகிறோம். ஸோ நல்லா அந்த மாதிரி எண்டில் வச்சுட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காயினு. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இழுத்து வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இழுத்து வச்சுட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிடுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நல்லா டைட்டாகவே சுற்றிருங்க. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம காயினை உள்ளே போட்டு நல்லா டைட்டாக இழுத்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே உள்டாவாக பரட்டிக்கோங்க. ஸோ பரட்டணும், திருப்பக்கூடாது. ஸோ உள் பக்கம் பார்த்து பரட்டிக்கணும். ஸோ இப்போ ஒரு சட்டை இருக்குன்னா எப்படி உள் பக்கம் திருப்புவீங்களே. ஸோ அந்த மாதிரி பலூனையும் நம்ம அப்படியே இன்வெர்ட்டாக திருப்பிடணும். ஸோ இப்போ திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ரிங்கட ஓட்ட மாதிரி இருக்கும். ஸோ சுருங்கி சுருங்கி இருக்கும். ஸோ அது அப்படி தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா காயினும் ரப்பர் பேண்டும் உள்ளே போயிடுச்சு. ஸோ ஏன்னா நம்ம அப்படியே தலகில பரட்டிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது காயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஊதிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஊதிட்டு நம்ம வந்துட்டு கட்டிடுவோம். ஸோ ரொம்ப பெருசாலாம் ஊத முடியாது. ஸோ இந்த சைஸில் தான் ஊத முடியும். ஸோ ஓகே நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கீழே விட்டாலும் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நின்றுக்குது தலையாட்டி பொம்மை மாதிரி. ஸோ நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுனா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டெக்கரேஷனும் பண்ணல காய்ஸ். ஸோ நீங்கள் கண்ணு மூக்கு அதெல்லாம் போட்டு நல்லாவே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ கீழே வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டில் வந்துட்டு பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ ஓகே அதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஸோ ஆனால் கொஞ்சம் கிழிச்சிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஊதணும். ஸோ ஒரு வேளை ஒரு லைட்டாக ஒரு ஓட்டை விழுந்தால் கூட அவ்வளோதான், காலி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே செஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே சரி ஓகே காய்ஸ். நீங்கள் வந்துட்டு இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக் பண்ணும்போது ஓட்டை எதுவும் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரெண்டு பலூன் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியில் இந்த பலூனில் தான் வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் மறக்காமல் சின்ன காயினாக எடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பலூனாகவே எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே இன்னைக்கு வீடியோவில் தான். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த என்ன வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா, பை பை, சீ.